No. So good evening students, today we will see the current affairs analysis dated 21st December, so 2021. So first news about like recently there is a Central Asian dialogue between India and Central Asian countries held in New Delhi. Central Asian dialogue. So it was conducted between India and the Central Asian countries. We having like much before ரொம்ப ஓல்டர் லைக் ஒரு குரூப் இது சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டா வி ஹேவிங் கசகஸ்தான் கிர்கிஸ்தான் டர்க்மெனிஸ்தான் நாட் டர்க்கி டர்க்மெனிஸ்தான் தட் இஸ் தென் உஸ்பெக் தஜிகிஸ்தான் ஸோ தீஸ் ஆர் த கண்ட்ரிஸ் ஸோ இந்த கண்ட்ரீஸோட டெலிகேஷன் கூட வி மேட் டாக்ஸ் ஸோ இதோட மெயின் இம்பார்ட்டன்ஸ் வந்து கோஆப்ரேஷன் செக்யூரிட்டி கோஆப்ரேஷன் ஸ்டெபிலிட்டி ஆஃப் தோஸ் ஏரியாஸ் அப்புறம் லைக் எனர்ஜி ட்ரேடிங் அதெல்லாம் நார்மலாக இருக்கும் இந்த கண்ட்ரிஸ் கூட ஸோ இயர்லி வி ஆர் கண்டக்டிங் லாஸ்ட் இயர் இட் வாஸ் கண்டக்டட் பை விர்ச்சுவல் கான்ஃபரன்ஸ் விர்ச்சுவல் சம்மிட் மூலமாக கண்டக்ட் பண்ணோம் ஸோ இந்த கான்ஃபரன்ஸில் மெயினாக தே டிஸ்கஸ்ட் INSTC It's very important. Then Ashabad Agreement. Ashabad Agreement. Abram, they discussed about Afghan issues. Then they discussed about terror. The peaceful Afghanistan uruvaagradhukku. Abram Afghanistan oda places terror grounds ah maarakoodadhu abindradhiliyum discussion nadandirukku. சரியா ஸோ மெயின்லி கனெக்டிவிட்டி INSTC ஸோ லைக் இன் த லாஸ்ட் யூ ஹாவ் டு ஷோ த மேப் ஸோ INSTC பொறுத்தவரை இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட் காரிடார் டிரான்சிட் காரிடார் இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா யூ பீப்புள் நோ ரஷ்யா நம்ம கனெக்ட் பண்ணோம் ரஷ்யாவோட சென்ட் பீட்டர்ஸ்பர்க் மூலமாக ட்ரேட் பண்ணோம்னா வி ஹாவ் டு ட்ராவல் வயா ரெட் சி அப்புறம் யூ ஹாவ் டு கோ பை யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அண்ட் தென் ஒன்லி யூ கேன் கனெக்ட் சரியா ஸோ இது இல்லைப்பா அடுத்து நெக்ஸ்ட் மேப் ஸோ ஆஷாபாத் லைக் INSTC காரிடாரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 40 days ஆகும் நம்மளோட ட்ராவல் டுவோர்ட்ஸ் யூ கேன் சி இன் திஸ் PDF தட் இஸ் இட் வில் டேக் 40 days டு ட்ராவல் வயர் திஸ் பர்ஷியன் கல்ஃபில் சாரி ரெட் சி வழியா நீங்கள் மெடிட்டரேனியன் சி அண்ட் த நார்த் சி தென் சென்ட் பீட்டர்ஸ்பர்க் ஸோ இது இந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு இட் வில் டேக் மோர் தேன் 40 days இப்போது இந்தியா தட் இஸ் ஈரான் அப்புறம் அசர்பைஜான் தென் டர்க்கி மாஸ்கோ இந்த கண்ட்ரிஸ் கூட வி ஹேவிங் திஸ் அர்மேனியா இந்த கண்ட்ரிஸ் கூட வி ஹேவிங் அன் அக்ரிமெண்ட் ஃபர்ஸ்ட்லி இட் வாஸ் ஸ்டார்டட் இன் 2000 இந்தியாவும் ஈரானும் ரஷ்யாவும் இதை ஆரம்பித்தாங்க இந்த டயலாக இப்போ 11 கண்ட்ரிஸில் இருக்காங்க மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் INSTC காரிடார் மெயின்லி ட்ராவல் ட்ரேடை வந்து ஈஸிஃபை பண்ணுறதுக்காக ஸோ மெயின்லி பர்ஷியன் கல்ஃப் இஸ் கனெக்டட் அரேபியன் சி இஸ் கனெக்டட் தென் காஷ்மியன் சி இஸ் கனெக்டட் ஃபார் த ட்ரேட் அப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம் இது வயா திஸ் ரூட் தட் இஸ் INSTC ஸோ மல்டி மாடல் காரிடாராக இருக்குது சரியா ஸோ இது வந்து சி ரூட் ப்ளஸ் ட்ரெயின் அப்புறம் லைக் யூனோ ஃபுல்லாக நம்ம சி ரூட் பண்ண முடியாது லேண்ட் ரூட் இஸ் ஆல்சோ தேர் தென் அதே மாதிரி அஷாபாத் அக்ரிமெண்ட் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸை வந்து பர்ஷியன் கல்ஃபு கனெக்ட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் இட்ஸ் அன் அக்ரிமெண்ட் வி ஆர் நாட் அ பார்ட் ஆஃப் திஸ் குரூப் அஷாபாத் அக்ரிமெண்ட் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸை வந்து பர்ஷியன் கல்ஃப் கூட கனெக்ட் பண்ணுறது இட் இஸ் ஆல்சோ மல்டி மாடல் ப்ராஜெக்ட் இட் இஸ் ஆல்சோ கனெக்டிவிட்டி இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஸோ
கனெக்ட் ஆயிருச்சு அப்படின்றப்போ ட்ரேடிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மூவ்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். தட் வில் ஹெல்ப் தி சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் அஸ் வெல் அஸ் அவர் கண்ட்ரி இந்தியன் கண்ட்ரி டு பூஸ்ட் அவர் ட்ரேட் வித் த சென்ட்ரல் ஏஷியன் குரூப்ஸ் அண்ட் நாட் டிபெண்டிங் ஆன் ஆப்கானிஸ்தான் ஆர் லைக் பாகிஸ்தான் டு ஹாவ் ட்ரேட் கனெக்டிவிட்டி கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸில். அப்புறம் சாபஹார் ஐஎன்எஸ்டிஸு கூட கனெக்ட் பண்ணுறதையும் திங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ சபகார் போர் டி பீப்புள் நோ தட். ஸோ தட்ஸ் ஆல். தென் நெக்ஸ்ட் தே டிஸ்கஸ்ட் அவர் இந்த மேப்பெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸோட மேப் இப்போ கேன் சி ஐஎன்எஸ்டிசி காரிடார் ரொம்ப கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் ஐஎன்எஸ்டி காரிடார் மேப். எந்தெந்த சி வழியாக கிராஸ் ஆகுது, எந்தெந்த கண்ட்ரிஸ் வழியாக அது கிராஸ் ஆகுது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் ஆப்கான் இஷ்யூஸை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஆப்கானிஸ்தானை பொறுத்தவரை வி நோ தெர் இஸ் அ டெரரிஸ்ட் ரூலிங், தாலிபான் ஹேவ்ஸ் டேக்கன் த கண்ட்ரோல், மெனி கண்ட்ரிஸ் சப்போர்ட்டட் ஃபார் தோஸ் பீப்புள், லாட் ஆஃப் கண்ட்ரிஸ் ஆர் இன் ஃபியர், மைட் பி இட் வில் கிரியேட் பிரீடிங் கிரவுண்ட் ஃபார் டெரரிஸ்ட், டெரரிஸத்தை ஆதரிக்கிற கண்ட்ரியாக மாறும் ஃபியூச்சரில், இட் வில் லைக் இந்தியாவுக்கும் அது ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. யுஎன்எஸ்சி செக்ஷன்ஸ் ஆர் தேர் ரெசல்யூஷன், ஸோ அதை வந்து உறுதிப்படுத்துறதுக்கும் டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் வில் மீடியேட் வித் திஸ் ஆப்கானிஸ்தான் தாலிபான் குரூப்ஸ். அப்புறம் ஆப்கானிஸ்தானில் பயங்கரமான பாவர்ட்டி, ஏன்னா நோ கண்ட்ரிஸ் எவ்ரி கண்ட்ரி லைக் புட் சாங்ஷன்ஸ் இல்லை, தே ஆர் நாட் டூயிங் த ட்ரேட் நார்மல், எஸ்டுவேல இருந்த மாதிரி இப்போ பண்ணுறது இல்லை. அதனால் நிறைய ஃபண்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எய்டு ஃபார் திஸ் ஆப்கானிஸ்தான் கண்ட்ரி. ஸோ அப்புறம் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸுக்கு இந்தியாவை பொறுத்தவரையும் வி ஆர் ப்ரொவைடிங் மோர் தேன் 1 பில்லியன் கிரெடிட் லைன் ஆஃப் கிரெடிட். லைன் ஆஃப் கிரெடிட்னா என்னது? 1 பில்லியன் லைன் ஆஃப் கிரெடிட் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கேட்டகரிக்கு வி ஆர் ப்ரொவைடிங். ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேட்டகரியில் லைக் அவங்க லோன் இந்த கண்ட்ரிஸ் வந்து லோன் வாங்கிக்கலாம், அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் இந்தியன் பேங்க்ஸ் கிட்ட கடன் வாங்க முடியும். இப்போ கரெக்டாக பே பண்ணுறாங்க அப்படின்றப்போ இப்போ லைக் 500 மில்லியன் வந்து பே பண்ணிட்டாங்க அப்படின்றப்போ தே கேன் கெட் அகெயின் 500 மில்லியன் அகெயின். ஸோ அதான் அந்த லைன் ஆஃப் கிரெடிட்டோட மெயின் பர்பஸ், சரியா லோன் கொடுக்கறது. ஸோ தேட்ஸ் ஆல். அப்புறம் நெக்ஸ்ட் நியூஸ் அபவுட் ஹியூமனிடேரியன் ட்ரஸ்ட் ஃபண்ட் ஃபார் ஆப்கானிஸ்தான். இது ஆர்கனைசேஷன் ஃபார் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அகெயின் ஆப்கானிஸ்தான் இன் நியூஸ். ஆர்கனைசேஷன் ஃபார் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ஆர்கனைசேஷன் இன்டர் கவர்மெண்டல் குரூப். வேற லைக் நான் கவர்மெண்டல் குரூப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு என்ஜிஓ கேட்டகரியில், இன்டர் கவர்மெண்டல் குரூப்ஸ்ல ஹையஸ்ட் யுனைடெட் நேஷனுக்கு பிறகு, யுனைடெட் நேஷன் ஹேவிங் 191+ கண்ட்ரிஸ், த இன்டர் கவர்மெண்டல் குரூப்பிங்ஸ்ல ஓஐசி இஸ் த பிக்கஸ்ட் ஒன். ஸோ இஸ்லாமிக் கண்ட்ரிஸோட கோஆப்ரேஷனுக்காக ஆர்கனைசேஷன் ஃபார் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் கிட்டத்தட்ட 57 கண்ட்ரிஸ் ஆர் தேர். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் ஜெதா, தட் இஸ் இன் சவுதி அரேபியா. அப்புறம் இதோட லைக் மெம்பர்ஸ் எல்லாமே இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் அப்படின்றப்போ இஸ்லாமிக் பீப்புளோட ப்ரொடெக்ஷன் ரைட்ஸுக்காகவும் எக்கனாமிக் ஆப்ரேஷனுக்காக தே வில் ஒர்க். இந்தியா ரிக்வஸ்டட் மெம்பர்ஷிப் ஹியர் ரிக்வஸ்ட், ஏன்னா வேர்ல்ட் லெவலில் வி ஹேவிங் 10% முஸ்லீம் பாப்புலேஷன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், வி ஹேவிங் 10% முஸ்லீம் பாப்புலேஷன் இன் இந்தியா. ஸோ வி ரிக்வஸ்டட் பட் நாட் அக்செப்டட் பை தி ஓஐசி பிகாஸ் பாகிஸ்தான் இஸ் அகெயின்ஸ்ட். பட் பங்களாதேஷ் அக்செப்டட், பங்களாதேஷ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவர் ரிக்வஸ்ட். அட்லீஸ்ட் அப்சர்வர் ஸ்டேட்டஸ் ஆச்சு கொடுக்கணும், நம்ம மெம்பர்ஷிப் கேட்டிருக்கோம், அவங்க அப்சர்வர் ஸ்டேட்டஸ் கொடுக்கறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் பிகாஸ் 10% முஸ்லீம் பாப்புலேஷன் இருக்காது. இந்தியா ஹேஸ் ஆல்சோ த வாய்ஸ் ஆஃப் த பீப்புள், ஸோ மைனாரிட்டி பீப்புள் இருக்காங்க அப்படின்றதுனால யூ ஹாப் டு ப்ரொடெக்ட் அப்படின்றது. தேட்ஸ் ஆல். ஓஐசியை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் தெர் இஸ் அன் இஸ்லாமிக் பேங்க் ஃபார் டெவலப்மெண்ட், ஸோ தே கிரியேட்டட் இஸ்லாமிக் பேங்க் ஃபார் டெவலப்மெண்ட். ஸோ இதுவும் வந்து லைக் ஷரியத்லா மூலமாக, ஸோ தே வோன்ட் கெட் இன்ட்ரெஸ்ட், இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் லெண்டிங் ப்ராசஸ் பண்ணுறது, லோன்ஸ் கொடுக்கறது ஃபார் கேபிட்டல் லோன்ஸ் லைக் கம்பெனிஸ் உருவாக்குறதுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரி லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த சோஷியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக இவங்க லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 1967 இட் இஸ் தேர், 1973 இட் இஸ் தேர். இதுவும் ஜெதாவில் தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சவுதி அரேபியா, சரியா? ஸோ இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இவங்க ஓஐசி தான் டிசைட் பண்ணுறாங்க வி நீட் டு கிரியேட் அ ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் ஃபண்ட், ஹியூமனிடேரியன் ட்ரஸ்ட் ஃபண்ட், சாரி அசிஸ்டன்ஸில் ட்ரஸ்ட் ஃபண்ட் ஃபார் ஆப்கானிஸ்தான்.
ஐடி ஐபிடியில் தான் பண்ண போகிறாங்க. ஸோ தே வில் கலெக்ட் மணி அண்ட் தே வில் கிவ் பிகாஸ் ஆஃப் த பாவர்ட்டியில் சஃபர் ஆகக்கூடிய ஆப்கானிஸ்தானுக்கு வந்து ஃபண்டிங் பண்ண போகிறாங்க. தட்ஸ் ஒய் இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ தட்ஸ் ஆல், தட் இஸ் எனஃப் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஒய்சி இது படிச்சுக்கோங்க. ஒய் இந்தியா இஸ் ரிக்வஸ்டட் ஃபார் மெம்பர்ஷிப். இந்தியா இதில் சேர்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, 2017 இந்தியா வாஸ் லைக் வி ஹாவ் லைக் புல்வாமா அட்டாக். 2018 டைம் பீரியடில் வி ஹேட் புல்வாமா அட்டாக் அட் த டைம் பீரியட். ஓஐசியில் வி லைக் இன்வைட்டட் ஃபார் கெஸ்ட் ஹானர். எங்கள் எனக்கு தெரிஞ்சு யூஏஇயில் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த மீட்டிங். ஸோ அதில் நம்ம இந்தியாவிலேருந்து சுஷ்மா ஸ்வராஜ் அவங்க கலந்துக்கிட்டாங்க. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அவங்க இருந்தப்போ ஷி அட்டெண்டட் திஸ் மீட்டிங். ஸோ கெஸ்ட் ஹானரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கும் ஓஐசி இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், எக்ஸப்ட் பாகிஸ்தான் வி ஹேவிங் குட் ரிலேஷன்ஷிப் வித் ஆல் கண்ட்ரீஸ். ஸோ பாகிஸ்தான் மட்டும்தான் இப்போ இதில் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க இந்தியாவோட மெம்பர்ஷிப். ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப். ஏன்னா யூ நோ எனர்ஜி டெஃபிஷியன்ஸ் கண்ட்ரி வி ஆர், தே ஹேவிங் மோர் க்ரூட் ஆயில்ஸ். ஸோ வி ஹாவ் டு மோர் டிபெண்டன்ட் ஆன் தீஸ் கண்ட்ரிஸ். கோஆப்ரேஷன் இஸ் மஸ்ட். இன்னும் ஒரு 50-100 இயர்ஸுக்கு வி நீட் மோர் கோஆப்ரேஷன் அண்ட் க்ரூட் ஆயில், 50 இயர்ஸ் அட்லீஸ்ட். ஓகே, த நெக்ஸ்ட் நியூஸ், தட் இஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட் நியூஸ். கண்ட்ரோல்டு ஏரியல் ஷோ தம் லைக் PDF ஷோ பண்ணு. கண்ட்ரோல்டு ஏரியல் டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ கண்ட்ரோல்டு ஏரியல் டெமான்ஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, லைக் இப்போ நம்ம ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுறோம், யூஏவிஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி ட்ரோன்ஸ் கண்ட்ரோல்டு ஏரியல் டெமான்ஸ்ட்ரேட்டர். தட் இஸ் ட்ரோன் மாடலில் கிட்டத்தட்ட 500 kg வரைக்கும் கேரி பண்ணக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர் மாடல்ஸ். அப்புறம் பேரஷூட் ஹெல்ப்போட அது வந்து ஆட்டோமேட்டிக்லி பைலட் இல்லாமல் இயக்கக்கூடியது. திங்ஸ் எடுத்துகிட்டு போவோம், இல்லைன்னா பீப்புள் கேன் பி ட்ராவல் பர்பஸுக்கு பயன்படுத்த முடியும். அதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். யூ கேன் சி இன் திஸ் லைக் இமேஜ், இமேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ டூ டிரான்சிஷன். ஓகே, இமேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, அப்போ இதில் GPS சிஸ்டம் இருக்கும். ஸோ கம்யூனிகேஷன், அப்புறம் சென்சார்ஸ் வில் பி தேர். ஸோ இதெல்லாமே இதில் அட்வான்டேஜஸாக சொல்லப்படுது. இட் வாஸ் டெஸ்டட் பை ஏரியல் டெலிவரி ரிசர்ச் டெவலப்மெண்ட், DRDO கீழே வரக்கூடிய விங் தான் அதை செக் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் எனஃப். ஸோ ஜஸ்ட் நோ, நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் UPSC. தென் ஃபோர்த் நியூஸ் அபவுட் காரியல்ஸ். காரியல்ஸை பொறுத்த வரைக்கும் க்ரொக்டைலில் ஒரு வெரைட்டி, சரியா? வி ஹேவிங் ரெப்டைல்ஸ் கேட்டகரி தான் அவங்க, லைக் ரெப்டைல் கேட்டகரி தான் க்ரொக்டைல்ஸும். ரெப்டைல்ஸில் வி ஹேவிங் அலிகேட்டர்ஸ். ரெப்டைல் ஃபேமிலி வி ஹேவிங் அலிகேட்டர்ஸ், க்ரொக்கடைல்ஸ், தென் அலிகேட்டர்ஸ், கேமீன். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆர் தேர். க்ரொக்கடைல்ஸில் வி ஹேவிங் இந்தியா, இன் இந்தியா வி ஹேவிங் காரியல்ஸ், அப்புறம் மர்கர், அப்புறம் சால்ட் வாட்டர் க்ரொக்கடைல், சரியா? ஸோ காரியல்ஸ் ஆர் இன் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் கேட்டகரி under the IUCN. Then you having மர்கர் crocodile வந்து vulnerable category ல இருக்கு. And then salt water வந்து you know least concern category, சரியா? IUCN status, sites, அப்புறம் wildlife protection act ல all the three are in appendix 1. Wildlife protection act 1972, it is schedule 1 category. All are in schedule 1, சரியா? All the three, all the three in the same protection list, இல்லைன்னா ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸில் இருக்காங்க இந்த மூணு கேட்டகரி, சரியா? இது மட்டும் ஐயூசியன் ஸ்டேட்டஸ் மட்டும்தான் டிஃபர் ஆகுது. இந்தியா பொறுத்தவரை வி ஹேவிங் திஸ் த்ரீ. காரியல்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட ஹேபிடேட் எங்கே அப்படின்னா நார்தர்ன் ரிவர்ஸ், தட் இஸ் மெயின்லி சம்பால் ரிவர், த ட்ரிபியூட்ரிஸ் ஆஃப் யமுனா. அப்புறம் பீஸ் ரிவரில் இப்போ அதை விடுறதுக்கு தான் பஞ்சாப் கவர்மெண்ட் பிளான்ட், பிரீஸ் கன்சர்வேஷன் அந்த சென்டர். பீஸ் கன்சர்வேஷன் சென்டர், இட்ஸ் இன் பீஸ் ரிவர், கிட்டத்தட்ட 185 kilometers என்னமோ வரும், சரியா? இந்த பீஸ் கன்சர்வேஷன் சென்டர். ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ சம்பால் ரிவர், அப்புறம் சம்பால் ரிவரோட ட்ரிபியூட்ரிஸில் இது இருக்குது, அப்புறம் கார்கர், கங்கா ரிவரோட ட்ரிபியூட்ரிஸ், காந்தக். ஸோ இந்த ட்ரிபியூட்ரிஸ்லேயும் காரியல் லைக் இதோட ப்ரெசன்ஸ் அதிகமாக இருக்குது. சம்பால் ரிவர்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய பாப்புலேஷன்.
இப்போ கிட்டத்தட்ட நம்ம பீஸ் கன்சர்வேஷன் சென்டரில் 195 கிலோமீட்டர்ஸ்க்கான அந்த கன்சர்வேஷன் சென்டரில் கிட்டத்தட்ட 20க்கு அதிகமான காரியல்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு தே பிளான் பஞ்சாப் கவர்மெண்ட். தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் யூ ஹாவ் டு நோ பீஸ் பொறுத்தவரை பீஸ் கன்சர்வேஷன் சென்டர் இன் பீஸ் ரிவர். பீஸ் ரிவரோட ஒரிஜினேஷன் இன் ரோட்டாங் பாஸ். ரோட்டாங் பாஸ் சதர்ன் சைட் ஆஃப் தி சதர்ன் எண்ட் ஆஃப் தி பீர் பாஞ்சல் ரேஞ்ச். பீர் பாஞ்சல் ரேஞ்சில் வரும் இதோட ஒரிஜினேஷன். தென் சட்லஜ் ரிவரில் இது வந்து சேரும் இல்லையா. பீஸ் வந்து சட்லஜ் ரிவரில் சேர்ந்து அது ஹரிக்கே அப்படின்ற பிளேஸ். ஸோ அங்கே தான் யூ ஹேவிங் த ஹரிக்கே பேரேஜ். அதில் இருந்தால் யூ ஹேவிங் இந்திரா காந்தி கனால். எவ்ரி திங் யூ பீப்புள் நோ தேட். மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெவி ரிவர். யூ ஹேவிங் பீஸ் யா சட்லஜுக்கு கொஞ்சம் மேலே ஒரிஜினேட் ஆகுது. அதான் பீர்பாஞ்சல் ரேஞ்சோட எண்டு, சதர்ன் எண்டு வரும். அதில் தான் ஒரிஜினேட் ஆகுது ரோத்தங் பாஸ். சட்லஜ் வந்து வெளியில் டிரான்ஸ் ஹிமாலயன் ரிவர் சிஸ்டம். ஸோ தீஸ் ரிவர்ஸ் மேப்ஸ் யூ பீப்புள் ஹாவ் டு ஸ்டடி. சரியா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். The next, that's all. The next news about delimitation commission. So Jammu and Kashmir முன்னாடி ஒரே ஸ்டேட்டா இருந்துச்சு, and they had கான்ஸ்டியூஷனல் ஸ்பெஷல் கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ். இப்போ அதெல்லாம் இழந்துட்டாங்கன்னா வி ஹாவ் டேக்கன் அவுட். அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வாஸ் செப்பரேட்டட் அஸ் யூனியன் டெரிட்டரி, அண்ட் லடாக் இஸ் ஆல்சோ ப்ரொவைட் த ஸ்டேட்டஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரி. ஜம்மு அண்ட் காஷ்மீர் வில் ஹாவ் யூனியன் டெரிட்டரி இன் த ஸ்டேட் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கும். யூனியன் டெரிட்டரி வித் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ வி ஹேவிங் த்ரீ யூனியன் டெரிட்டரிஸ் வித் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. தட் இஸ் ஒன் வந்து டெல்லி, and then Puducherry, and then now you are going to have this one, Jammu and Kashmir. So appa adukku vande constituency limitation pannanum illaya. So MLAs endha the areas varum abindra limitation pannanum boundaries. So the limitation pandrathu dhaan ipo delimitation commission was appointed. A recent appointment, avanga report submit pannirukanga, that's why it came in news. President will appoint this delimitation commission. Actually 1950 2ல தெர் இஸ் ஆர்டிக்கல் கால்ட் அஸ் 82 அண்ட் தென் 170 ஃபார் ஸ்டேட். 82 ஃபார் ஆர்டிக்கல் 82, அப்புறம் ஆர்டிக்கல் 170 ஸ்டேட்டுக்குது. இது வந்து ப்ரெஸ் லைக் சென்ட்ரல், தட் இஸ் யூனியன். ஸோ அண்டர் ஆர்டிக்கல் 182 பார்லமெண்ட் ஹேஸ் கிரியேட்டட் அ லா, தட் இஸ் டீலிமிட்டேஷன் ஆக்ட். ஆஃப்டர் எவ்ரி சென்சஸ் வி வில் ஹாவ் த டீலிமிட்டேஷன் கமிஷன். சரியா? கண்டினியூஸ்லி வி ஹேட் 1952 வி ஹேட், அதுக்கு பிறகு 1963 வி ஹேட், 1973 வி ஹேட், அப்புறம் 2002 வி ஹேட். 2011ல் கிடையாது, 1972ல் இல்லை, 1981லையும் 1991லையும் வி நெவர் கண்டக்டட் தி கேட்டகரி. ஸோ டீலிமிட்டேஷன் கமிஷன்ஸ் நம்ம அமைக்கல அக்கார்டிங் டு த சென்சஸ் கேட்டகரி. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஓல்டு தான், இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. டீலிமிட்டேஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும், வாட் இஸ் டீலிமிட்டேஷன் கமிஷன்? இதான் உங்களோட டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைக்கக்கூடியது. இந்த கமிஷனில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. லைக் ஆஃப்டர் தி எவ்ரி சென்சஸ் பிரசிடென்ட் வில் அப்பாயிண்ட். அப்புறம் நீட் இருந்துச்சுன்னா தேவைக்கேற்ற மாதிரி அப்பாயிண்ட் பண்ணலாம். இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அண்டர் ஆர்டிக்கல் 170, not under this 82 category. 82 category varum because MP is also there, right? Okay, president appointed this delimitation commission. Yaar appoint pannuvaanga? Retired supreme court judges the head. Seriya? Appro chief election commissioner will be there. Appro endha state ku appoint pandraangalo and the state oda respective state election commissioner will also be there. Idu state respective appoint pannumbodhu seriya delimitations. Appro இம்பார்ட்டண்டாக நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய, இந்த டீலிமிட்டேஷன் கமிஷனோட ஒர்க் வந்து கான்ஸ்டிடியூன்சியை பிரிக்கிறது. மெயின்லி அக்கார்டிங் டு த பாப்புலேஷன் தே வில் டூ தட். இந்தியாவோட லோக்சபாவோட பாப்புலேஷன் 550 ப்ளஸ் 2, இப்போ 2 இல்லை 550 அண்ட் தென் 245.
சாரி 250 கரெக்டாக ஆங்கிலோ இந்தியன் எடுத்துட்டாங்க. ஸோ 552 கிடையாது இனிமேல் உங்களுக்கு. ஸோ 550 இதோட ஸ்டேட்டஸ் இப்போ எப்படின்னா 543 நவ். ஸோ 45 வச்சுக்கோங்க, 545 அண்ட் 245 இஸ் தேர். இட் வாஸ் அப் டு 2025. ஸோ இது வந்து 91st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக பண்ணியிருக்கோம். இல்லை இதெல்லாம் நீங்கள் ஸ்டாட்டிக் சப்ஜெக்டில் படிச்சிருப்பீங்க பாலிட்டி. இப்போ டீலிமிடேஷன் கமிஷனோட ஒர்க் என்ன அப்படின்னா, இந்த மெம்பர்ஸை வந்து எந்தெந்த கான்ஸ்டன்சி பாப்புலேஷன் அடிப்படையில் கான்ஸ்டன்சி பிரிக்கிறது. 1971 சென்சஸ் அடிப்படையில் தான் ஸ்டில் வி ஆர் டூயிங் டீலிமிட்டேஷன். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஸ் வெல் அஸ் எம்பிஸ் மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட் கேட்டகரி, தட் இஸ் பார்லமெண்டரி லெஜிஸ்லேஷன், அது பண்ணுறதுக்கு வி ஆர் டூயிங் அண்டர் திஸ் 1971. ஏன் 1971 அப்படின்னா, சதர்ன் ஸ்டேட்ஸ் வி கண்ட்ரோல்ட் பாப்புலேஷன் பட் நார்தர்ன் ஸ்டேட்ஸ் நெவர் கண்ட்ரோல்ட், தே ஹேவிங் மோர் பாப்புலேஷன். இப்போ அதன் அடிப்படை நம்ம 2001-2002 அடிப்படையில் ஃபினான்ஸ் கமிஷனில் இஷ்யூஸ் இருக்குல்ல, 2002 அடிப்படையில் நம்ம கான்ஸ்டியூன்சியை பிரித்தோம் அப்படின்னா இட் வில் அஃபெக்ட்ஸ். அதனால தான் வி ஆர் நாட் டூயிங் தட். ஆனால் ஸ்டேட்டில் வி ஆர் டூயிங் அக்கார்டிங் டு 2002 பண்ணியிருக்கோம் ஸ்டேட்ஸில். இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் பண்ணுறது 2002 கேட்டகரியில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், சாரி 2011 கேட்டகரி. எம்பி பாப்புலேஷன் வரும்போது தே வில் கோ பை 1971 சென்சஸ். அதுக்கான ரீசன் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், பிகாஸ் லைக் சதர்ன் ஸ்டேட்ஸ் லாட் ஆஃப் ஸ்டேட்ஸ் கண்ட்ரோல் தேர் பாப்புலேஷன் பட் வி ஹேவிங் மோர் பாப்புலேஷன் இன் தி நார்தர்ன் ஸ்டேட்ஸ் யூபியெல்லாம் ஹேவிங் மோர் பாப்புலேஷன். அப்போ மொத்த அலோகேஷன் எங்கே போகும், யூபிக்கு தான் போகும், யூபி பீகார் எக்ஸெட்ரா. ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் திஸ் இஷ்யூஸ் ஆஃப் திஸ் டீலிமிட்டேஷன்ஸ் கேட்டகரியில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஆனால் ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வி வில் மேக். ஆனால் ஃபியூச்சரில் 2001 கேட்டகரி கொண்டு வரலாம், 2002 கேட்டகரி ஆர் 2011 கேட்டகரி கொண்டு வர முடியும். ஸோ தட்ஸ் ஆல். நவ் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கான லெஜிஸ்லேச்சர் லைக் எவ்வளோ சீட்ஸ் அப்படின்றதெல்லாம் கேட்பேன். அது மட்டும் இல்லை, எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வ் பண்ணுறாங்க இல்லையா, எந்தெந்த ஏரியா எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன்ஸ் ரிசர்வ்டு சீட், அதையும் இவங்க தான் சொல்லுவாங்க, தே வில் ரெக்கமெண்ட் பாப்புலேஷன் அடிப்படையில். சரியா, ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ நீட் டு கோ பை ஜம்மு அண்ட் காஷ்மீர். டீலிமிட்டேஷன் கமிஷனோட பர்பஸ் என்ன, டீலிமிட்டேஷனாக என்னது, அண்டர் விச் ஆர்டிகல் த டீலிமிட்டேஷன் ஆக்ட் வாஸ் கமிஷன், நாட் அப்பாயின்ட் பை தி ஆர்டிகல் 82 மூலமாக வி கிரியேட்டட் அ லா, அந்த லா மூலமாக தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு பிரசிடென்ட் இஸ் டூயிங். இட்ஸ் நாட் அ கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கேட்டகரி. ஓகே, தென் செபி சஸ்பென்ஸ் ஃபியூச்சர் ட்ரேடிங் ஃபார் ஃபார்ம் கிராப்ஸ் ஃபியூச்சர் ட்ரேடிங். So we having future forwards, forward trading, trading future trading forward trading nale contract trading. Future trading apart thoreng ipo example A and B is going to do a contract, cheyam. So purchasing a share of 500 rupees, per share vandu 500 rupees and the share vandu future la it might go up, it might go down, correct ah? So sometimes after 1 month it will go to 550, sometimes it will go for 450. So இன்னைக்கு இருக்கக்கூடிய ரேட்டில் they are going to make an agreement. So for 550 வந்துச்சுன்னா who will get benefit, purchasing person. அதே கீழே போச்சுன்னா பெனிஃபிட், அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இட்ஸ் அ கம்பல்சரி எக்ஸிக்யூஷன் வில் ஹேப்பன். கான்ட்ராக்ட் வந்து நீங்கள் போட்டுட்டீங்கன்னா இது இட் இஸ் டன் இன் தி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதான் ஃபியூச்சருக்கும் ஃபார்வர்டுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம், ஃபார்வர்டும் ஃபியூச்சரும் ஒன்று தான், ஃபியூச்சர் மார்க்கெட் ட்ரேடிங். ஸோ லைக் ஃபியூச்சர் ட்ரேடிங்கிறது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பண்ணுவாங்க, ஃபார்வர்டுன்றது ஓவர் த கவுண்டர் எக்ஸ்சேஞ்ச், அப்படின்னா நேருக்கு நேர் அக்ரிமெண்ட் போடுவாங்க. இப்போ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ வி வில் பர்ச்சேஸ் யுவர் பொட்டேட்டோ டொமேட்டோ இன் ஃபியூச்சர் அப்படின்றது அக்ரிமெண்ட் போடுவாங்க. சப்போஸ் டொமேட்டோவோட ரேட் கம்மியாக போச்சு அப்படின்னா அஃபெக்ட், மார்க்கெட் ரேட் எப்படி மாறிட்டே இருக்கும், ஆனால் எக்ஸிக்யூஷன் கண்டிப்பாக பண்ணணும், நீங்கள் போட்ட அக்ரிமெண்ட் அடிப்படையில் எக்ஸிக்யூஷன் பண்ணணும். வென் இட் கிராசஸ் இந்த ரேட்டை விட கம்மியாகும் போது த எக்ஸிக்யூஷன் வில் கம். ஸோ அக்ரிமெண்ட் போட்டவங்க கண்டிப்பாக பண்ணி தாங்க, ஆனால் ஃபார்வர்டில் அப்படி கிடையாது, ஃபார்வர்டு வந்து நேருக்கு நேராக நீங்கள் போடக்கூடியது, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பண்ணும்போது கண்டிப்பாக எக்ஸிக்யூஷன் பண்ணி தான் ஆகணும், புரிஞ்சுதா? தட்ஸ் அ டிஃப்ரென்ஸ். ஸோ இதை வந்து இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஆப்ஷன்ஸ்ன்றது
இப்போ யூ ஹாவ் பர்ச்சேஸ்ட் 500 rupees நீங்கள் இப்போ ஸ்டாக் வாங்கியிருக்கீங்க, ஒரு ஷேர் வாங்கியிருக்கீங்க. இந்த ஷேரோட ரேட் வந்து 450 போகும்போது எக்ஸிக்யூஷன் நடந்துருச்சு. ஸோ யூ ஹாவ் பர்ச்சேஸ்ட் ஃபார் லைக் இப்போ உன்னோட நீ வாங்கினது 500 rupees, பட் நோஷனல் லாஸ் இஸ் 50 rupees. நோஷனல் லாஸ் இட் நெவர் ஹேப்பன்ட். ஆனால் எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது உன்னோட ஷேர் வந்து இப்போ இப்போ நீ வித்த அப்படின்னா 450 தான் கிடைக்கும். ஆப்ஷன்ன்றது யூ ஹாவ் த ரைட் டு வெதர் டு செல் ஆர் இட் வில் பி இன் யுவர் பிளாட்ஃபார்ம். தட் இஸ் ஆப்ஷன். புரிஞ்சுதா? இப்போ நீங்கள் வந்து அடுத்து 500 இல்லைனா 550 போகிறது வரைக்கும் யூ வில் வெயிட். அட் த டைம் யூ வில் செல். தட் இஸ் ஆப்ஷன். இப்போ இதை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன் அக்ரிகல்ச்சரல் ஃபார்ம் கேட்டகரியில். ஏன்னா வீட் ரைஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஓவர் ஸ்பைரலிங் ஆகுது ரேட். அதனால் இந்த இது வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேஷனை உருவாக்கும் மார்க்கெட்டில் அப்படின்றதுனால இப்போ ஃபியூச்சர் அண்ட் ஃபார்வர்ட் ட்ரேடிங் வாஸ் ஸ்டாப்ட். புரிஞ்சுதா? தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நியூஸ் அபவுட் எலெக்ஷன் கமிஷனோட அமெண்ட்மெண்ட், எலெக்ஷன் கமிஷன் அமெண்ட்மெண்ட் பில். எஸ்டர்டே லாட் ஆஃப் அப்ரூவல் ஹேப்பன் இன் தி பார்லமெண்ட். ஷோ த PDF. So listen, so election commission amendment bill. இது என்ன அப்படின்னா ஆதார் கார்டை வந்து ஆதார் லிங்க் டுவோர்ட்ஸ் ஓட்டர் ஐடி யா ஓட்டர் ஐடி அப்புறம் பேலட். ஸோ அதான் இதோட மெயின் மோட்டிவ். இந்த பில்லை பொறுத்த வரைக்கும் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 ஆக்ட் தான் இதை வந்து சேஞ்ச் பண்ணுது. செக்ஷன் 30 ஆஃப் திஸ் ஆக்ட். ஸோ தே ஆர் கோயிங் டு அமெண்ட்ஸ் இந்த பில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா ஆதார் கார்டை வந்து இப்போ லிங்க் பண்ணுறேன். பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா ஓட்டர் ஐடியில் லிங்க் பண்ணுறதுனால ஃபேக் ஓட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகும். ஃபேக் ஓட்டர் ஐடிஸ் வில் பி ஸ்டாப்ட். நிறைய ஒரு ஆள் பேரில் நிறைய ஓட்டர் ஐடிஸ் இருக்கும், அது வந்து ஸ்டாப் ஆகும். தட்ஸ் அ பெனிஃபிட். அப்புறம் லைக் என்ன சொல்கிறது, இறந்து போனவங்களோட டேட்டாஸ் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். அப்போ கள்ள ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அது வந்து இனிமேல் இருக்காது. ஆதார் மூலம் ஆதார் கார்டு மூலமாக லிங்க் பண்ணும்போது ஆதார் கேன் பி யூஸ் அஸ் அன் அத்தன்டிகேஷன் ஃபார் எலெக்ஷன் டூ. ஸோ தட்ஸ் அ பெனிஃபிட். ஆனால் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கம்னா ப்ரைவசி இஷ்யூஸ் ஆர் தேர். இப்போ எல்லாமே லிங்க் பண்ணி ஒரே நம்பரில் நீங்கள் லிங்க் பண்ணும்போது உங்கள் டேட்டாஸ் வந்து டிசென்ட்ரேஞ்ச் அப்படின்னா உங்கள்கிட்ட கேட்காமலே இப்போ உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு ஓட்டர் லிஸ்ட்லேருந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அப்போது ஆதார் கார்டு இல்லை அப்படின்றப்போ நிறைய பேர் ஓட்டர் லிஸ்ட்லேருந்து வெளியில் தள்ளப்படுவாங்க. தீஸ் ஆர் த ட்ராபேக்ஸ் ஆஃப் தி திஸ் பில். ஸோ எனிவே பாஸ் ஆச்சுன்னா வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஹோப் யூ பீப்பிள் என்ஜாய்ட். தேங்க்ஸ் எல்லாம்.